Hi friends, இன்னைக்கு கிளாஸ் நம்பர் 6. இந்த கிளாஸில் சில்க் த்ரெட் வச்சு செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான மெட்டீரியல் பார்த்திங்கன்னா, சில்க் த்ரெட்டு ஒரே கலரில் நீங்கள் ரெண்டு த்ரெட்டு வாங்கி வச்சுருந்தாலும் வச்சுக்கலாம். இல்லை என்கிட்ட ஒரு கலர் தான் இருக்குன்னா நீங்கள் இந்த மாதிரி பாபின் வந்து கடையில் கேளுங்க, தருவாங்க. இது வந்து ஒரு 2 ரூபாயிலேருந்து ஒரு 3 ரூபாய்க்குள்ளே இருக்கும். இந்தமாரி பாபின் வாங்கிட்டு இந்த த்ரெட்டை வந்து இதுக்குள்ளே சுற்றி வச்சுக்கலாம். இந்த மாதிரி எம்டி பாபின் வாங்கி இதில் சுற்றிட்டிங்கன்னா சேம் கலர் நம்ம 2 கலராக யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் 2 தேவைப்படுதுன்னா, நம்ம ஜரி த்ரெட்டில் வந்து சிங்கிளாக தான் ஒர்க் பண்ணோம் இல்லையா, ஆனால் சில்க் த்ரெட்டில் வந்து நம்ம டபுளாக தான் ஒர்க் பண்ணணும். ஜரி த்ரெட் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும், நம்ம ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் எம்போஸ்டாக தெரியும். ஆனால் சில்க் த்ரெட் அப்படி பண்ண முடியாது, அது வந்து சிங்கிளாக ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு எடுப்பாக இருக்காது, ஸோ ஃபினிஷிங்கும் நல்லா இருக்காது. ஸோ அதனால் டபுளாக வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் சில்க் த்ரெட்டில் ஒரு சின்ன டிப்ஸ், அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில்க் த்ரெட் வாங்கும்போது இந்த மாதிரி அது மேலே வந்து ஒரு பேப்பர் இருக்கும், இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு மேலே அதில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது இதில் 201 அப்படின்னு போட்டிருக்கு, உங்களுக்கு தெரியுதுங்களா? இதில் 201 நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கலரோட ஷேட் நம்பர். இந்த கலர் ஒருவேளை காலி ஆகிடுச்சு, நீங்கள் ஒரு ப்ளவுஸ் ஒர்க் பண்ணுறீங்க காலி ஆகிடுச்சு அப்படின்னா, இல்லை ஒரு இமேஜ் ஒர்க் பண்ணுறீங்க இதே கலர் எனக்கு தேவைப்படுதுன்னா, நீங்கள் இந்த நம்பரை கொண்டு போய் காமிச்சிங்கன்னா கண்டிப்பாக இதே கலரை எடுத்து கொடுத்துருவாங்க, எந்த ஒரு மாற்றமும் இருக்காது அந்த கலரில். இது டபுள் பில்லில் மட்டும்தானே, இல்லை ஜிவி ராயல் நீங்கள் என்ன சில்க் த்ரெட் வாங்கினாலும் கண்டிப்பாக இந்த ஷேட் நம்பர் இருக்கும். ஸோ இதை பத்திரமா வச்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் தான், இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு நீங்கள் இதுக்குள்ளே போட்டு வச்சுருங்க, அப்போது எங்கேயுமே மிஸ் ஆகாமல் இருக்கும். ஓகேங்களா? இப்போ சில்க் த்ரெட் வந்து நான் டபுளாக எடுத்துக்கிறேன். இப்போது நான் சில்க் த்ரெட் வந்து டபுளாக எடுத்துருக்கேன். நம்ம ஜரி த்ரெட் மாதிரி தான் இந்த இடத்துல எண்டில் வந்து நாட் போட்டுக்கோங்க. இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு நாட் போட்டுக்கணும். இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு நாட் போட்டுக்கோங்க. இதில் எப்படி செயின் ஸ்டிச் போடுறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஜரி த்ரெட்டில் போட்டோம் இல்லையா, சேம் அதே தான் இதுலேயும் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம ஜரி த்ரெட்டில் சிங்கிளாக பண்ணியிருப்போம், இதில் டபுளாக பண்ணுறோம், அவ்வளோதான். இதுக்கு நீடில் பார்த்தீங்கன்னா, துலிப் நீடியில் வந்து 14 நம்பர் நீடில் எடுத்திருக்கேன். உங்களுக்கு அயன் நீடில்னால் த்ரெட்டு உள்ள நீடில், அதாவது த்ரெட்டுக்கெல்லாம் போடுவோம் இல்லையா, பீட்ஸுக்கு தனியாக இருக்கும், த்ரெட்டுக்கு தனியாக இருக்கும், இந்த மாதிரி த்ரெட்டு உள்ள நீடில் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எது நல்லா வருதோ அதை எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம ஜரி த்ரெட்டில் பண்ண மாதிரி தான் இங்கிருந்து நான் செயின் எடுக்கிறேன். எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுளாக தான் வரணும், பார்த்தீங்கன்னா தெரியும் டபுளாக இருக்குது, அதுவும் சிங்கிளாக வரக்கூடாது. ஏன்னா நம்ம கீழே டபுள் த்ரெட் தானே வச்சுருக்கோம், ஸோ உங்களுக்கு மேலே வரும்போதும் டபுள் த்ரெட்டாக தான் வரணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், இதுக்கப்புறம் நீங்கள் எந்த செயின் போட்டாலும் ரிவர்ஸில் பேக்கில் ஒரு செயின் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள், அது ஒரு லாக் மாதிரி உங்களுக்கு விழுந்துடும். இப்போது இந்த மாதிரி லூஸாக கீழே வந்து, கீழே த்ரெட்டும் லூஸாக இருக்கணும், நீங்கள் மேலே இழுக்கும்போதும் லூஸாக இருக்கணும், ரொம்ப டைட்டாக பிடிச்சி இழுக்கக்கூடாது. சில்க் த்ரெட் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ஸோ பிஞ்சிட்டு வந்துடும், அதனால் பொறுமையாக பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள் சரிங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், செயின் போடுறேன். கொஞ்சம் ஃபஸ்ட்டு பெரிய செயினாகவே போடுங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு கிளாத்துக்கு கீழே வந்து நீடில் த்ரெட்டை ஒரு சுற்று சுற்றிட்டு நீடியில் மேலே இழுக்கிறேன் இல்லையா, அப்போ வந்து நீடியில் பேக் சைடு திருப்பி அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டுக்கு கொண்டு வரேன். அந்த ஹூ கூட நான் அப்படியே இழுக்கலை, இந்த ஊசியை அந்த நூலுக்குள்ளே கொஞ்சம் விட்டு அதுக்கப்புறம் மேலே இழுக்கிறேன். ஏன்னா அது ரொம்ப சாஃப்டாக இருக்கனால நீங்கள் ஹூ கூட பிடிச்சி இழுக்கும்போது என்ன ஆகும்னா ஒரு மாதிரி பிசுறு அடிக்கும், அதாவது பஞ்சு பஞ்சாக வர மாதிரி இருக்கும் சரிங்களா. ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாகவே போடுங்க. உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் வராத மாதிரி தான் இருக்கும், அதனால் நீங்கள் எனக்கு வரலை சில்க் த்ரெட்டே வரலை ஜரியில் நல்லா வந்துச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. ஸ்டார்டிங்கில் எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் சரிங்களா. இப்போது நம்ம எண்டுக்கு வந்தாச்சு, இந்த இடத்துல எண்டு நாட் போடணும். நம்ம ஜரி த்ரெட்டில் சொல்லி கொடுத்துருந்தோம் இல்லையா, அந்த இடத்துல நம்ம எண்டு நாட் போடணும். இப்போது பெரிய செயினாக எடுத்துட்டு அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு செயின் எடுக்கிறேன். எடுக்கும்போது அந்த த்ரெட்டும் நமக்கு டபுளாக தான் வரணும், பார்த்திங்கன்னா தெரியும் டபுளாக வந்திருக்கு. இப்போது ரெண்டாவதாக எடுத்த செயினுக்குள்ளே ஃபஸ்ட்டு எடுத்த செயினை இந்த ஹூக்கில் வந்து நான் பிடிச்சிக்கிறேன். பிடிச்சிட்டு கீழே இழுத்திங்கன்னா நாட் வந்துடும், அதுக்கப்புறம் நீங்கள் நீடியில் ரிலீஸ் பண்ணிவிடுங்க.
இன்னும் ஒரு தடவை நான் இந்த டைரக்ஷனில் ஒர்க் பண்ணி காமிக்கிறேன். இதில் நல்லா கவனிங்க, பொறுமையாகவே போடுங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. நான் ரிவர்ஸில் ஒரு சின்ன செயின் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அந்த த்ரெட்டுக்குள்ளே இந்த நீடலை விட்டு கொஞ்சம் இழுத்துக்கிறேன். இந்த ஹூக்கோடு இப்படி பிடிச்சி இழுத்திங்கன்னா நூல் அடிக்கடி கட் ஆகும், அதனால் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக வரும். மேலே வரும்போது டபுள் த்ரெட்டாக தான் வரணும், சிங்கிளாக வரக்கூடாது. சப்போஸ் அப்படி சிங்கிளாக வந்துச்சுன்னா திரும்ப அதை பிரிச்சுட்டு டபுள் த்ரெட்டாக நீங்கள் மேலே இழுக்கணும். இப்போது ஆப்போசிட் டைரக்ஷனில் நான் ஒர்க் பண்ணுறேன், அதனால் நீடலும் அதே டைரக்ஷனில் தான் இருக்குது. இப்போது எண்டுக்கு வந்தாச்சு. இந்த இடத்துல நான் எண்டு நாட் போட்டு காமிக்கிறேன். பெரிய செயினாக எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு செயின் எடுத்து ஃபஸ்ட்டு எடுத்த செயினை செகண்ட் செயின் வழியாக நீடில் விட்டு நான் ஃபஸ்ட்டு செயினை ஹூக்கில் வந்து பிடிச்சிக்கிறேன். பிடிச்சிட்டு ஃப்ரேமுக்கு கீழே த்ரெட்டு இழுத்திங்கன்னா நாட்டு விழுந்துடும். இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து கீழே ஃப்ரேமுக்கு கீழே இருந்து நீடில் விட்டு இழுத்து விட்டுட்டிங்கன்னா அது உள்ளே போயிடும். இப்போது நான் சில்க் த்ரெட்டில் எண்டு நாட் எப்படி போடுறதுன்னு இன்னும் ஒரு தடவை சொல்லி காமிக்கிறேன். நீங்களும் அதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பயும் போல் செயின் எடுங்க. செயின் போட்டுகிட்டே வாங்க. உங்களுக்கு எந்த இடத்துல எண்டு நாட் தேவைப்படுதோ அங்கே ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இப்போது நான் இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணுறேன். ஸ்டாப் பண்ணிவிட்டு பெரிய செயினாக எடுக்கிறேன். எடுத்துட்டு அதுக்கு பக்கத்துலேயே ஒரு குட்டி செயின் எடுத்து என்ன பண்ணுறேன், மேலே இழுக்கிறேன். ஃபஸ்ட்டு செயின் இருக்கு இல்லையா, அதை வந்து செகண்டாக எடுத்த செயினை வழியாக நீடில் விட்டு ஃபஸ்ட்டு எடுத்த செயினை இந்த ஹூக்கில் பிடிச்சிக்கிறேன். பிடிச்சிட்டு கீழே த்ரெட்டு இழுக்கும்போது நாட்டு விழுந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் நீடில் ரிலீஸ் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு தடவை போட்டு காமிக்கிறேன். இந்த டைரக்ஷனில் நான் உங்களுக்கு ஒர்க் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். கீழே நீடில் கீழே ஒரு சுற்றி சுற்றிட்டு மேலே த்ரெட்டு எடுக்கிறேன். ரிவர்ஸில் ஒரு செயின் போட்டுட்டு டர்ன் பண்ணுறேன். இந்த மாதிரி செயின் போட்டுகிட்டே வாங்க. எனக்கு இந்த இடத்துல இப்போ எண்டு நாட் தேவைப்படுது. நான் பெருசாக எடுக்கிறேன். எடுத்துட்டு ஃபஸ்ட்டு செயின் நல்லா பெருசாக எடுத்துக்கோங்க. அந்த இந்த ஹூக் இருக்கு இல்லையா, அந்த முனையில் பிடிச்சி ரொம்ப இப்படி இழுக்கக்கூடாது. இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறனால இந்த மாதிரி ஹூக்குக்குள்ளே அந்த நீடில் விட்டு த்ரெட்டுக்குள்ளே நீடில் விட்டு இந்த மாதிரி ஒர்க் பண்ணுங்கள். சரிங்களா, இப்போ பெருசாக எடுத்துட்டேன். அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு செயின் எடுக்கிறேன். அதுவும் நமக்கு டபுளாக தான் வரணும். வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், செகண்டாக எடுத்த செயின் இருக்கு இல்லையா, இதில் பாருங்கள். செகண்டாக எடுத்த செயின் பெருசாகிருச்சு, ஃபஸ்ட் எடுத்தது சின்னதாக இருக்குது. அதை நான் செகண்ட் செயின்குள்ளே நீடில் விட்டு ஃபஸ்ட்டு செயினை பிடிச்சிக்கிறேன். பிடிச்சிட்டு கீழே த்ரெட்டு இழுத்தோன்னா நாட் விழுந்துடும். இந்த மாதிரி எக்ஸஸாக இருக்கிறத நீங்கள் ஃப்ரேமுக்கு கீழே நெடியில் விட்டு இழுத்து விட்டுட்டிங்கன்னா அது உள்ளே போயிடும். சரிங்களா, நீங்கள் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்து இந்த இப்போ நம்ம இது வரைக்கும் பெருசாக தான் செயின் ஸ்டிச் போட்டோம். இப்போ நான் இன்னும் ஒரு லைன் வந்து சின்னதாக எப்படி போடுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். வேறு கலரில் நான் போட்டு காமிக்கிறேன். இதே இதுக்கப்புறம் நீங்கள் இதேமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. ஏன் இந்த மாதிரி சின்ன சின்ன செயினாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறேன்னா, அப்போ தான் நீங்கள் எதனா ஒரு இமேஜில் ஒரு ஃப்ளவர் இல்லைன்னா வேறு எதனா டிசைன் போடுறீங்கன்னா அந்த இடத்துல சின்ன செயின் போடும்போது உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். பெருசாக போட்டிங்கன்னா அந்த ஷேப்ஸே மாறிடும். ஸோ அதனால தான் நீங்கள் சின்ன சின்னதாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.
சில்க் த்ரெட்டு ஸ்டார்டிங்கில் யாருக்குமே வராது தான். ஸோ அதனால் எனக்கு வரலைன்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க. நீங்கள் இதில் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் வருமே. கிளாத்தும் அதே மாதிரி வந்து டைட்டாக வச்சுக்கோங்க, லூஸாக இருந்தாலுமே வராது. அது ஒரு மாதிரி நமக்கு கிளாத் லூஸாக இருக்கனால என்ன ஆகும்னா நீடில் போய் அடிக்கடி மாற்ற மாதிரி இருக்கும். இப்போது நான் இந்த இடத்துல எண்டு நாட் போட போகிறேன், நல்லா கவனிங்க. இப்போது நான் எண்டுக்கிட்ட வந்துட்டேன். ஃபஸ்ட்டு செயினை பெரிய செயினாக எடுக்கிறேன், அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு செயின் வந்து எடுக்கிறேன். எடுத்துட்டு ஃபஸ்ட்டு எடுத்த செயின் சின்னதாகிடும், செகண்டாக எடுத்திருக்க செயின் பெருசாக இருக்கும். அது வழியாக நீடில் விட்டு பேக் சைடு திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு ஃபஸ்ட்டு எடுத்த செயினை அந்த ரெண்டு த்ரெட்டையுமே ஹூக்கில் டைட்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு ஃப்ரேமுக்கு கீழே த்ரெட்டை இழுத்திங்கன்னா நாட் விழுந்துடும். அதுக்கப்புறம் அந்த த்ரெட்டில் இருக்கிற நீடில் ரிலீஸ் பண்ணிவிடுங்க. இப்போ உங்களுக்கு எண்டு நாட் விழுந்துடும். இந்த எக்ஸஸாக இருக்கிறத கீழே ஃப்ரேமுக்கு கீழே நீடில் விட்டு இழுத்து விட்டுருங்க. இந்த மாதிரி இழுத்து விட்டுட்டிங்கன்னா அது உள்ளே போயிடும். ரொம்ப தள்ளிலாம் பண்ணாதீங்க, அதுக்கு பக்கத்துலேயே விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு குரூப்பில் வந்து சப்மிட் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் வீட்டில் இருந்தே ஆரி கற்றுக்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சு கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கு சர்டிஃபிகேட்டும் உண்டு. இந்த ஃபுல் கிளாஸ் டீட்டெயில்ஸை பற்றியும் நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அதுக்கான லிங்க்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். மறக்காமல் செக் பண்ணி பார்த்துட்டு கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குன்னா ஆரி கற்றுக்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் சில்க் த்ரெட்டை வச்சு நம்ம எப்படி ஷேப்ஸ்லாம் ஒர்க் பண்ணுறது, ஷார்ப் எட்ஜில் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேங்க்யூ.